A chilling day in my life as a mini vlog. Welcome to Powerful Media. இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஆக்சுவலி லீவிங்கிறனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங் எங்கள் அம்மா அடை தோசைக்கு ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. நான் ஜஸ்ட் தோசை மட்டும் ஊற்றிருந்தேன், இது கூட டீ. அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு காலையிலேயே வெளியே போகலாங்கிற பிளான்லாம் எதுவும் கிடையாது. சடனாக இன்னைக்கு மோமோஸ் இல்லாட்டி சைனீஸ் ஸ்டைலில் சாப்பிட்லான்னு சொல்லி தான் ரொம்ப நேரமாக கூகுளில் தேடி ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபைண்ட் பண்ணி போனது. மீன்வேல் எங்கள் அம்மா ஆல்ரெடி சாப்பாடு கரிசிலாம் ஊற போட்டாங்க, பட் அது வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. கண்டிப்பாக நான் வந்துட்டு நைட்டுக்கு அந்த சாப்பாடு எடுத்து தான் சாப்பிட போகிறேன். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு சைனீஸ் ஸ்டைலில் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கண்டிப்பாக எனக்கு அங்கே இருக்கிற ஃபுட் பிடிச்சிருந்தா அதோடைய அட்ரஸ் நேம் எல்லாமே கொடுத்துருப்பேன், பட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு அதோடைய நேமோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் அப்புறம் மஞ்சூரியன் மெயினாக மோமோஸ்க்காக தான் போனது. நாங்கள் ரெகுலராக போகிற கடலை விட வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான் தான் இங்கே போனோம். ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. வெஜ் மஞ்சூரியன் பால்ஸும் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, ரொம்ப உப்பாக இருந்தது. அப்புறம் மோமோஸ் வாங்கியிருந்தோம், ஒன்று செஷ்வானோடையது இன்னொன்று கார்ன் சீஸு. அப்புறம் வர வழியில் பை ஒன் கெட் ஒனில் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தோம், 60 rupees. ஸோ பை ஒன் கெட் ஒன்னா ஒரு ஜூஸ் 30 அந்த மாதிரி வருது. வீட்டுக்கு வரும்போது ஒரு 4 o'clock ஆச்சு. வந்து எங்கள் அம்மா கொஞ்சோண்டு மல்லிப்பூ கொடுத்துருந்தாங்க, அது வச்சுருந்தேன். ஃப்ரீ வெபினார் வித் சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி எஜுகேஷ்னல் சேனலுக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். மீன்வேல் எங்கள் அம்மா வந்துட்டு பப்ஸு அதுக்கப்புறம் காஃபி கொடுத்துருந்தாங்க. இந்த பிரேக் முடிச்சக்கப்புறம் தம்ப்னெயில் எடிட் பண்ணிக்கலான்னு சொல்லி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருந்துட்டு. எஸ்பெஷலி நேத்துக்குடைய ஒர்க் லோட்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, நைட்டு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. மத்தியானம் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டதுனால அதோடைய சாப்பாடு தான் நைட்டுக்கு. ஸோ வந்துட்டு பொட்டேட்டோ பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஒரு 2 spoon மட்டும் ஆயில் ஊற்றி, எனக்கு கார்லிக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனால் தான் பிடிக்கும். கார்லிக் சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு 5-6. இது கூட சோயா ஊற வச்சதையும் கொஞ்சம் போட்டு எப்பயும் போல் நல்லா பொடி பொடியாக நறுக்கினேன். சின்ன பொட்டேட்டோ 2 மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பொட்டேட்டோவையும் போட்டு எல்லாமே லோ ஃப்ளேம் தான். நீங்கள் விட்டு மூடி மூடி வச்சு எடுத்தால் அது கொஞ்சம் சீக்கிரமும் வேகும், கருகியும் போகாது. தேவையான அளவு சால்ட் போட்டு மூடி அப்பப்போ மட்டும் எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஒரு 1/2 spoon அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். வேணுன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு, ஒரு 20 minutes ஆச்சு அது சிம்மில் வேகிறதுக்கு. பொரியல் வச்சு பரட்டின கொஞ்சோண்டு சோறு சாம்பாரில் 1 spoon மட்டும் நெய் ஊற்றியிருந்தேன், ஏன்னா அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நைட்டு வந்துட்டு ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு குடிக்கலான்னு எடுத்தேன், பட் ஃப்ரிட்ஜு கூலிங் அவ்வளோக்கா இல்லை போல், ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. அடுத்த நாளுக்கு ரோஸ் மில்க் பண்ணலான்னு சொல்லி பால் எசன்ஸு சீனி போட்டு நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.